கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல், பக்கம் 137. தேவன் தம்முடைய சிருஷ்டிகளின் மேல் முழுமையான அன்பும் கிருபையும் உள்ள நோக்கங்களையும் வைத்திருக்கிறார் என இக்கொள்கை விவரித்தாலும், தம்முடைய கிருபையுள்ள நோக்கங்களை நிறைவேற்ற போதிய சக்தியும் முன்னறிவும் இல்லாதவர் என்று கூறுகிறது. அதாவது, அவர் ஞானத்திலும் வல்லமையிலும் குறைந்தவர் என்று விவரிக்கிறது. இதன்படி பார்த்தால், தேவன் தாம் புதிதாக உருவாக்கிய சிருஷ்டிகளுக்கு தம்முடைய நன்மையானவைகளை திட்டம் செய்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் வேளையில் சாத்தான் ஒரு பெரிய அடியால் தேவனுடைய திட்டங்களை கவிழ்த்து போட்டான். தேவன் தம்முடைய நீதியை நிலைநாட்ட 12,000 வருடங்கள் செலவழிக்கும் அளவுக்கு தேவனுடைய வல்லமையை குறைத்து விட்டான் என்றும், அக்காலம் வரை உயிரோடு இருக்கும் ஜனங்கள் நன்மை அல்லது தீமையை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை பெறுவார்கள் எனவும் இக்கொள்கை காண்பிக்கிறது. ஆனால் கடந்த 6,000 வருடங்களில் இருந்த 142 பில்லியன் மக்களும், அதற்கடுத்த 6,000 வருடங்களில் வரப்போகும் அநேக ஜனங்களும் இக்கொள்கையின்படி பார்த்தால், தேவனுடைய அன்பு இருந்த போதிலும் சாத்தான் அவருடைய திட்டங்களில் குறுக்கீடு செய்வதினாலும் அத்தனை பேரும் நித்தியமாய் கெட்டு போவார்கள். இவ்விதமாக தேவன் ஒரு மனிதனை மகிமையில் ரட்சிப்பாரானால், சாத்தான் ஆயிரக்கணக்கான பேரை நித்திய வேதனையடைய தயார் செய்திருப்பான். இக்கொள்கையில் மனிதனுடைய ஞானத்தையும் சாத்தானுடைய வல்லமையையும் உயர்த்தி தேவனுடைய குணநலன்களை குறைத்தும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக சங்கீதக்காரன் தேவனை பற்றி கூறும்போது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று கூறுகிறார். தேவன் எதிராளியாகிய சாத்தானால் ஆச்சரியப்படவும் இல்லை.